ஓகே, நம்ம இப்பொழுது கிட்ஸ் ஃபேஷன் ஷோ போட்டியை வந்து தொடங்கலாம். நமது கிட்ஸ் ஃபேஷன் ஷோவின் முதல் போட்டியாளர் முகமது அகில் ஷஃபியுடி. முதல் போட்டியாளர் முகமது அகில் சின்னதா இருந்தாலும் அவர் எனர்ஜெடிக் லெவல் வேறங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச். நமது இரண்டாவது கான்டெஸ்டன்ட், செகண்ட் கான்டெஸ்டன்ட், நூர் ஜைடத்துல் சோஃபியா, தீபசிலகர்.
terima kasih Nu Zaidatul. Okay. Nama tu mundra itu contestant Muhammad Safwan dipersilakan. Orang balat kai tertelode. Jombi. Adi Muhammad Safwan. Okay. Namadu nangavadu potiyalar Saranya Anbumani. ஐந்தாவது போட்டியாளர் திவ்யன். Yeah.
நன்றி நன்றி. ஓகே, இவர் தான் நம்ம திவ்யன். ஓகே, அடுத்த ஆறாவது போட்டியாளர் மது நிஷா. ஓகே, இன்றைக்கி நான் வந்து என்ன மேஜிக் பண்ண போகிறேன்னா காயின் மேஜிக். ஸோ இந்த அக்கா எங்கே பாருங்க, இதில் வந்து இருக்கிறது வந்து ஒரிஜினல் காயினு. ஸோ இதில் நான் வைக்கிறேன். ஓகே, அடுத்தது நான் ஒரு ஸ்னேப் பண்ண உடனே இப்போ இதை நான் திறந்து காட்டுறேன், அந்த காயின் வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ், தேங்க்யூ. பார்த்தீங்களா, மேஜிக் பண்ணிட்டு போயிருக்காங்க. காயின்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் காயின்ஸ் இல்லைங்க. ஓகே, நமது ஏழாவது போட்டியாளர் ஷர்வின். ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் ஷர்வின். ஐ அம் கோனா டு அ மேஜிக், அ ரப்பர் பேண்ட் மேஜிக் அண்ட் அ ஸ்டாம்ப் பண்ண மேஜிக் பண்ணியா தம்பி, மேஜிக் பண்ணிருக்காருங்க. வலத்த கைத்துல கொடுங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச் ஐயா, ரொம்ப நன்றி. ஓகே, நமது எட்டாவது போட்டியாளர் அனித்ரா. நம்ம கிட்ஸ்லாம் மேல வரப்ப பலத்த கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். மிக்க நன்றி. Yeah.
ஓகே ரொம்ப சிறப்பாகவே நான் வந்து நடனம் ஆடினாங்க நம்மளோட ரனிஷா. ஓகே தேங்க்யூ ரனிஷா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே இன்றைய ஆன் ஸ்டேஜ் டேலண்ட் ஷோவின் இறுதி போட்டியாளர் யாஷ்வந்திகா. நமது இறுதி போட்டியாளர் யஷ்வந்திகா, தேங்க்யூ சோ மச் மா. ஓகே நம்ம குட்டீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருந்தாங்க தான் சொல்லணும். ஆமாவா இல்லையாங்க? ஆமா, இந்த வயசுல இப்படி வந்து மேடையில் ஏறி தைரியமா உங்க மின்னுக்கெல்லாம் வந்து அவங்களோட படைப்புகளை வந்து படைக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாமே அவங்க ஒரு பலத்த கைத்தட்டை தான் கொடுக்கணும். ஆமாம், கடுகு சிரித்தாலும் காரம் போகாது சொல்லுவாங்க. அதே போல் சின்ன வயசுலேருந்து நம்ம தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து காட்ட போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஒரு ட்ரெய்லரை பார்க்கலாம், பார்த்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வரேன். தேங்க்யூ. ஓகே நம்மளுடைய கண்ணீரா மலிஷா மூவி வந்து 27 ஜூலை வந்து நம்மளுடைய திரைக்கு வந்து வெளியிடுறாங்க. மோஃபோ ப்ரொடக்ஷன், கோ பவர் பை கலர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய மலிஷா மூவி கண்ணீரா படம் 27 ஜூலை வருது. ஸோ நீங்கள் எல்லாமே அந்த படத்தை போய் பார்க்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய சுவாரஸ்யமான கதைலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்காக அவங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து மேடைக்கு அழைக்கிறோம். அந்த கதையில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ கண்ணீரா டீம் மெம்பர்ஸ் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல நம்ம மலேசியா மூவிங்க. தேங்க்யூ கலர்ஸ் ஆஃப் இந்தியா, தேங்க்யூ பினாங் மக்களே. ஸோ உங்கள் எல்லோரும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொதல் வந்து சில குழந்தைகள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுவும் வந்து ஒரு கலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஓகே வாழ்த்துக்கள் அந்த குழந்தைகளுக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படம் கண்ணீரா வந்து 27ஆம் தேதி மேஜர் திரையரங்கு மலேசியா முழுவதும் இருக்கிற மேஜர் திரையரங்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கண்ணீரா. ஸோ இது வந்து நம்ம படம், நம்ம மலேசியா படம். இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பயணம், பாக்காட்டிப்பூ அப்படின்ற சில படம் செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்தது இது வந்து எங்களுடைய 3வது படம். ஸோ எல்லாருமே வந்து இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு சில தொழில்நுட்ப டிலேலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சோர்ந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க மக்களே? பிணங்க மக்களே கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள் ப்ளீஸ். வணக்கம் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் பட சும்மா முஸ்லீம் முஸ்லீம் கவா கவா ரக்க ரக்க முஸ்லீம் கீத்து அஸ்ஸலாமு அலைக்கும். தடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும். தெரிமா கசி அஸ்ஸலாமு பத்தாங். ஓகே சாரி தோஸ் ஹூ ஐ வுட் லைக் டு ஸ்பீக் சாரி தமிழ் மைக். ஓகே ஹாய் கைஸ், என் பேர் அப்துல் குடுஸ். ஓகே நந்தகுமாரன், கதிரவன், கௌசல்யா அண்ட் சீமாஷினி அகிலன் எல்லாரும் பெரிய பலத்தை கை தொட்டு கொடுத்துருங்க, உற்சாகத்தை கொடுங்க. கமான் பின்னே மக்களே உங்களுக்காக தான் வந்திருக்கோம். கமான் தேங்க்யூ வெரி மச். ஸோ பேசிக்லி டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு அவங்க தான் கதை ஸ்டோரி ரைட்டர் அண்ட் டைலாக் ரைட்டர் அண்ட் ஆல்சோ சாங் லிரிசிஸ் இவங்க. அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு, ஆன்லைன் ஓன்லி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபார் கண்ணீரா.
நார்மலாக மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கும் போது நம்ம ஆட்ஸ் படத்துக்கு எல்லாமே பார்த்தாக்கா ஒரு ரெண்டு மூணு எசிஸ்டன் எல்லாமே இருப்பாங்க. பட் இவங்க ஒரு ஆளாக இந்த ஹோல் படத்துக்கே ஒரே ஆளாக எல்லாருக்கும் மேக்கப் போட்டிருக்காங்க. பெரிய கைத்தள்ளு கொடுத்துருங்க. அதே மாதிரி இவங்களும் நல்லபடியாக நடிச்சிருக்காங்க. ஓகே, 27 ஜூலை படம் வருது. அண்ட் இதைப்படி சரி, அப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? இல்லை இவ்வளோலாம் நம்ம சொல்கிறோமே, நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்கள். ஓகே, வணக்கம் 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 பிணை மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க முன்னுக்கு வந்து நம்ம படத்தை பத்தி பேசுறதுக்கு. ஓகே, நம்ம வந்து ரொம்ப ஸ்டேஜ் பர்சன் கிடையாது, ஸ்டேஜ்ல ஏறி பேசுறவங்க கிடையாது. ஸோ கண்டிப்பா ஒரு நர்வஸ்னஸ் இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் அப்படியே கை தட்டி கத்துனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அதே தான் ஓகே, இப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஓகே, நம்ம படம் கண்ணீரா, அதை பத்தி பேச வந்திருக்கோம். ஆமா, அதுல என்ன பத்தி பேசுனே? சரி, இப்ப இவங்கள்ட்ட நம்ம படத்தை பத்தி சொல்றோமே, ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா மலேசியால மட்டும் தான் இந்த படம் வருது, இந்தியால எல்லாம் வரல. ஓகே, நம்ம ஆளுங்கிட்ட தான் சொல்ல முடியும். ஆல்ரைட், சொல்லுங்க. ஓகே, நம்ம படம் வந்து 27 ஜூலை ரிலீஸ் ஆகுது. ஓகே, இந்த படம் என்ன படம், என்னத்தை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, முழுக்க முழுக்க வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் ரொம்ப கிரிஞ்சியா இருக்காது, ரொம்ப வலவலை கொல கொலன்றெல்லாம் இருக்காது. ரொம்ப ஒரு சாஃப்டான, ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு சீனும் பார்த்துட்டிங்கன்னா, வி கேன் கொனெக்ட் வித் அவர் லைஃப். நம்ம லைஃப் கூட வந்து நிறையா கொனெக்ட் பண்ண முடியும். ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, படம் நடிச்சிட்டு இருக்கும் போது கூட எனக்கு வந்து நிறையா கொனெக்ஷன் இருந்துச்சு. இந்த படத்தில் நடக்கிற சம்பவங்கள் வந்து என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதனால் இந்த கண்ணீரா படம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ இவர் வந்து மித்ரன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நான் வந்து அருண்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அருண் கேரக்டர் பண்ணியிருக்கிற நானே இனைய லைஃப்பில் நிறையா அருணை பார்த்துருக்கேன். ஸோ அதேமாரி உங்கள் லைஃப்பில் அருணை பார்த்துருப்பீங்க, மித்ரன்ற கேரக்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈஸியாக அவங்களால கொனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து என்னடா ஏதோ ஒரு படம் பார்க்குறோமே அப்படின்னு இல்லாமல், ஏ நல்லா இருக்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நம்புகிறோம். அதுதான் கண்ணீரா நம்ம எடுத்து வந்து வச்சிருக்கோம். சூப்பர் 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 சூப்பர், தேங்க்யூ ஆண்டி, நல்லா கை தட்டினீங்க. சூப்பர் சூப்பர். இங்கே எத்தனை பேர் மலேசியா படம் பார்த்துருக்கீங்க? அண்ட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த படத்தை எத்தனை பேர் போய் பார்க்க போறீங்க? கண்ணீரா டைட்டில் என்ன? அது கண்ணீரான கண்ணீரோடு இருப்பாங்களா? என்ன டைட்டில்? இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்களா? என்ன அது? இல்லை, நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப இமோஷனானாலும் அழுவோம், ரொம்ப சந்தோஷமானாலும் அழுவோம், நம்மளுக்கு மனசில் வந்து ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அழுவோம், லவ் சக்ஸஸ் ஆனாலும் அழுவோம். நம்மளுடைய என்ன என்ன சொல்கிறதுயா, ஒரு பிரேக்கப் நடந்தாலும் அதுக்கு மாதிரி அடுத்த ஆளை கூட்டிகிட்டு கலந்துருக்கு. டைட்டில் வச்சது நான் கிடையாது. அப்புறம் யாருங்க இவ்வளவு பேச? டைட்டில் வச்சது கதை நீங்க தான். அப்புறம் டைட்டில் என்ன மீனிங்? ஏன் கண்ணீரா? ஐ மீன் கண்ணு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க கண்ணீரா, ஏன் கண்ணீரா? இல்ல, இந்த படம் எடுக்கும் போது எம்சியூல எடுத்தனால எங்களுக்கே நிறைய கண்ணீர் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து கண்ணீரான்னு வைக்கல. பட் அது உள்ளுக்கு ஒரு ஹிடன் எஜெண்டா இருக்கு. ஏன் கண்ணீரா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா என்ன பெருசா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நீங்க பாருங்க. ஓ, படத்துலேயே இருக்கு ரீசன். ஓகே, அப்போ எல்லாருக்கும் யார் யாருக்கு ஏன் கண்ணீரா, எதனால் கண்ணீரானுங்கிறது 27 ஜூலை, அதாவது ஒன்றும் 2 வாரத்தில் 27 ஜூலை ரிலீஸ் ஆகுது. ஸோ இங்கே இந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மேஜர் தியேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் தைரியமாக போய் பார்க்கலாம்.
மேஜர் தியேட்டர்ஸ்னா ஜிஎஸ்சி எஸ் ஜிஎஸ்சி டிஜிபி லோட்டஸ் ஸோ நம்ம பிணை மக்கள் வந்து எங்க போனா நம்ம படத்தெல்லாம் டக்குன்னு பண்ணா எங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவென்யூ போலாம் ஃபர்ஸ்ட் அவென்யூ பட்டர்வர்ட் சூப்பர் இந்த மாதிரி சில இடம் எஸ்பியில் சுங்காய்பட்டானியில் கூட ஓடுது ஓகே சூப்பர் ஓகே எப்படி லான்ச் பண்ணிடுவோமா ஆ அதே தான் நான் ரொம்ப டைம் எடுக்கலை தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நேரம் நாங்கள்லாம் பேசுறது கேட்டதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க உங்களுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசுறது இவ்வளோ நேரம் கேட்கறதுப்ப வெரி குட் வெரி நைஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த படைப்பை செய்கிறோம் உங்களுக்காக ஸோ நவ் இட்ஸ் ஷால் வி ப்ளே ஆல் ரைட் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்னேக் பீஃப்லி கண்ணீரா டிக்கெட் ஃப்ரீயா கிடைக்கும் இருதுள்ளி தியேட்டர்ல ஓகே மறக்காம நம்மளோட கண்ணீர மலேசியா மூவியை பார்க்க மறந்துடாதீங்க வருகின்ற 27 ஜூலை திரைக்கு வருது ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவை வழங்கிட்டே இருங்க ஓகே முத நம்ம கிட்ஸ்லாம் வந்து அவங்களோட டேலண்ட் ஷோ வந்து காட்டியிருந்தாங்க அவங்களோட முடிவுகள் என்னோட கையில் இப்பொழுது நான் வந்து முடிவுகளை தெரிவிக்க போகிறேன் ஸோ பரிசுகள் எடுத்து வழங்க நமது நீதிபதி திரு பிரபாகரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் ஆர்தல் பரிசு முகமது சஸ்வான் ஜிக்ரி சரணியா அனா பிரபான் அன்புமணி திவ்யன் மதுனிஷா ஷர்வின் அனித்ரா ரனிஷா டேலண்ட் ஷோவின் மூன்றாம் நிலை தேர்ட் பிரைஸ் கோஸ் டு யஷ்வந்திகா goes to Noor Zaidatul Sophia Binti Zaidi. First prize goes to Muhammad Akil Shafiuddin bin Arik Hamad. வெற்றியாளர் நம்மளோட ஆன் ஸ்டேஜ் டேலண்ட் ஷோவின் வெற்றியாளர் நம்ம கிட்ஸ்லாம் வந்து பரிசு எடுக்கிறப்ப பலத்த கைத்தட்டல் கொடுங்க இதுதான் உங்களுக்கு ஆரம்பமே பரிசுகளை எடுத்து வழங்கிய ட்ரீட் அண்ட் ட்ரெயின் கூ உரிமையாளர் திரு பிரபாகரன் அவர்களுக்கு மிக்க நன்றி ஓகே இவ்வளவு நேரம் நம்ம காத்திருந்த தருணம் வந்துருச்சு நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க அவங்களும் வந்துட்டாங்க தான் சொல்லணும் ஆனா எந்த பக்கம் தான் வராங்கன்னு தெரியல ஆனா வந்துட்டாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை இந்த ஆர்ப்பாட்டத்தோட இன்னும் களை கட்டுறதுக்காக நமது ராகாவின் நம்ம ராகாவின் மிஸ்ஸஸ் ரேவதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் இன்னும் இந்த நிகழ்ச்சியை வந்து களை கட்டுறதுக்கு இன்னும் வந்து உற்சாகமா போட்டிகளை வைக்கிறதுக்கும் அவங்களோட குரலை நான் எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த தருணத்தை நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அவங்களோட சேர்ந்து உரையாடுறதுக்கு வாங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சத்தம் பத்தல தருமா இன்னும் பத்தல தருமா இது இந்த சத்தம் இந்த இந்த பக்கம் என் சத்தமே வரமாட்டுது இன்னொரு தடவை இந்த பக்கம் சத்தம் போடுங்க
உண்மையா சத்தம் எங்கேருந்து வருது தெரியுமா? கண்ணீரா டீம்ல இருந்து வருது. நம்ம மலேசியா கலைஞர்களுடைய திரைப்படம் 27 ஜூலை வெளியாவது, கண்டிப்பா போய் பாக்குறீங்க. ஒரு ஓவாடுங்க, நிஜமா நல்லா இருக்கும் அந்த திரைப்படம், போய் பாருங்க. நல்ல புதுவிதமான உத்வேகமான ஒரு திரைப்படமா இருக்க போது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி மகேஷ் சொல்லுங்க. உமா சொல்லுங்க. ரெண்டு பேரை வச்சிருக்காங்க, ஒரு பேரை வைங்கணும். உங்களுக்கு எது இஷ்டமோ அப்படியே கூப்பிடுங்க. உமானு கூப்பிடலாம், மகேஷுக்கு கண்ணு நல்லா, கண்ணு குட்டி, இது டைனோசர் குட்டி, நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குல்ல? கண்ணு நல்லா இருக்கு. ஓகே கண்ணு, இந்த பக்கம் ஒரு சத்தம் போடுங்க. என்னவோ சுருதி இல்லாம வருது, ஆனா எழில பார்த்தா மட்டும் ஓஹோ, எழில பார்த்தா ஹோஹோன்னு இருக்கு. இப்படி வரும் எழிலு, எழிலு அப்படி வருமா? ரேவதி உமா மகேஸ்வரிய பார்த்தா மட்டும் எழில பார்த்தா மட்டும் ஓ, சத்த போடுங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு ஓ போடுங்க, இந்த பக்கம் ஒரு ஓ போடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆ போடுங்க. பாடா சரி. கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு அங்கம், எனக்கு எப்போதுமே பிணைக்கு வரது அந்த ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட அந்த அன்பு, எங்க ரத்தத்தின் ரத்தங்களே, எங்க செல்வங்களே, எங்க குட்டீஸ்களே, ஓவா அவங்களும் எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்பதான் கொண்டுட்டு வருவாங்க? ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் எந்திரிங்க. அன்போட கேட்டுக்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் எழுந்திரிங்களா? அப்ப நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றது? உட்காரவா? நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாய் கொடுக்க மாட்டோம், அப்படிதான் நிக்கணும். ரெடியா? எல்லாம் ரெடி. நம்மளை உற்சாகப்படுத்திக்க போறோம். நாடா இந்த அக்கா ரேடியோல தான் எக்ஸசைஸுங்குது, சாப்பாடுங்குது, ஆரோக்கியங்குது, இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. நம்மளை உற்சாகப்படுத்திக்க போறோம். நே டிஜே, சூப்பரான ஒரு பாட்டு, விறுவிறுப்பா நச்சுனு. ஓகே எல்லாம் ரெடியா? போடுவோம் மட்டும் இடத்துல. தம்பி 1வது பஸ் எடுத்துட்டு இல்ல, அப்ப அவங்களும் எடுக்கணும். சரியா? ரெடி, எல்லாரும் கை தூக்குங்க மேல. நானும் முதல்ல உமாவே நீங்க பாத்துக்கிட்டு இருந்தத கண்ணீரால உங்களுக்கு ஒரு கதாநாயகி இருக்காங்க தானே? அப்புறம் என்ன இங்க பார்வை? அவங்க கோச்சிக்க மாட்டாங்க சரியே இல்ல. உங்க ஹீரோயின் கிட்ட வீட்டுக்கு போனா உங்களுக்கு அடி இருக்கு, தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஓகே, நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு அங்கம், இந்த அங்கத்திற்கு, இந்த எக்ஸ்போக்கு நீங்கள் தரக்கூடிய உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் தலை வணங்குறோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க இல்லைன்னா நம்முடைய இந்த எக்ஸ்போ, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவோட இந்த எக்ஸ்போ இவ்வளோ அழகா, இவ்வளோ பெருமிதமா, இவ்வளோ பெருமையா இருக்காது. நீங்க தான் அதற்கு காரணம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. மலேசிய கலைஞர்களுக்கும் ஒரு களத்தினை வழங்குறாங்க நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா, அதற்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க.
வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கும் ஒரு களத்தினை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் கலர்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பெருமிதமா பெருமையா பல விஷயங்களை மேற்கொள்வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, எல்லாம் போதும். இலையில கூப்பிடுமா, பாக்கி லட்சுமியை கூப்பிடுமா அப்படின்னு உங்க முகத்திலே அப்பட்டமா தெரியுது. எனக்கு தெரியுது, வந்துருவாங்களா? நம்ம சிஓ அக்கா கிட்ட கேட்டுருவோம். வந்துட்டு இருக்காங்களா? வந்துட்டாங்க, வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, வந்துட்டாங்க, இப்பதான் சொன்னாங்க வந்துட்டாங்க. அங்கதான் இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. உரிமை சத்தம் கேக்குதா? கூப்பிடுவோமா? யார் யாரெல்லாம் பாக்கியலட்சுமிக்கு காத்திருக்கீங்க? பாக்கியலட்சுமி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இப்படி ஊன்னா பாக்கியலட்சுமிக்கு ஊ ஆயிரும். எப்படி சத்தம் போடலாம்? இது வந்தாரை வாழ வைக்கும் பூமி, வந்தவங்க எல்லாருக்கும் தட்டி கொடுப்போம். சரியா? அடி தூளு. சரி, எலிலுக்கு எப்படி சத்தம் போடுவீங்க? ஏய், இதெல்லாம் நியாயமே இல்லை. சத்தியமா இதெல்லாம் நியாயம் இல்லை. எங்க அம்மா கிட்ட சொல்றேன். முக்கியமா நீங்க எடுக்கிற புகைப்படமா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும், மறக்காம கலர்ஸ் ஆஃப் இந்தியா ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி டேக் பண்ணுங்க. அதே நேரத்துல எஸ்பி அரீனா சுப்ரங் ஜெயா பிரைட் பண்ணுங்க, டேக் பண்ண மறந்துடாதீங்க. யாருக்கு அதிகமான வியூஸ் வருதோ, யாருக்கு அதிகமான லைக்ஸ் இருக்கோ, எங்க சிஇஓ சத்யா கிட்ட சொல்லி நாங்க போடவா உங்களுக்கு பாஸ். ஆமா, யாரெல்லாம் வந்து டிக்டாக்ல இன்ஸ்டால லைவ் போறீங்களோ மறக்காம கலர்ஸ் ஆஃப் இந்தியாவை டேக் பண்ணுங்க. டேக் பண்ணுங்க வீடியோவை. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எப்போதும் உங்களோட ஆதரவை நீங்க கொடுக்கணும். சத்தம் கேக்குதோ? எங்க ஒரு சத்தம் போடுங்க. யாரு வராங்க? யாரு வராங்க? ஓகே, நம்ம உரிமை மேல கலைஞர்களோட சத்தம் அப்படியே அதிரடியா இருக்கு. நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் ஆஃப் இந்தியா எப்போதுமே நம்ம மலேசிய கலைஞர்களுக்கான ஒரு களத்தினையும் வழங்கும், உங்களுக்கான ஒரு களத்தினையும் நல்கும். எனவே நம்முடைய சிஓ திரு சத்யா அவர்களுக்கும் அவங்க மோகனா செல்வி அவங்களோட துணைவியாருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. அவங்க பிரதர்ஸ்க்கு ஒரு பலத்த கைத்தட்டல். போடே எல்லாரும். யாரெல்லாம் வந்து டிக்டாக் லைவ் இன்ஸ்டா லைவ் போயிட்டே இருக்கீங்களோ மறக்காம கலர்ஸ் ஆஃப் இந்தியாவை டேக் பண்ண மறந்துடாதீங்க. யாரோட வியூஸ் அதிகமா இருக்கும், லைக்ஸ் அதிகமா இருக்கும், நம்ம உங்களுக்கு தரமான பரிசை வழங்கறதுக்கு ரெடியா இருக்கோம். சத்தம் பத்தல. Northern International Indian Expo Colors of India பெருமையுடன் வழங்கும் நிகழ்ச்சி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் இதோ உங்களுக்காக. விஜய் விஷால், எதில் ஸ்ரீ வீர நடை உரிமை மேலத்தோடு வந்துகிட்டே இருக்காருங்க. சத்தம் பத்தல பின்னே.
விஷால் விஷால் வந்துட்டாருங்க. என்ன மக்களே கை தட்டல காணோம். நம்ம உரிமை இப்ப அடி கொடுப்பாங்க பாருங்க. அப்படியே மேட அதிரட்டியா கலங்க போகுது. நம்ம விஷாலம் சேர்ந்து கலக்க போறாரு. மீண்டும் ஒரு பலத்தை கை தட்டல். உங்களுக்காக ஸ்ரீ வீர நடை உரிமை மேல ரொம்ப நன்றி. இவங்க இன்னைக்கு ஃபுல்லாவே என்ன ஆட வைப்பாங்க. ஹாய் ஹாய் அண்ணா ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஒரு பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் பெனாங். பெனாங் அவ்வளோதானா பெனாங்ல இல்லையா? ஆ இந்த சவுண்டை கேட்டாதான் நம்மளால வந்து உயிர் வாழவே முடியும். சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், ஏன் வந்தன்ற மாதிரி கேக்குறீங்க. சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் விஷால் வந்தா எப்படி சத்தம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். சரி, பாக்கியலட்சுமி அக்கா வந்தா எப்படி சத்தம் கொடுப்பீங்க? விஷால் வந்தோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குடுக்குறாங்களோ இல்லையோ நீங்க நல்லா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கடைசியா கத்துனது எனக்காக. நீங்க ஒரு ஆட்டம் போட்டீங்க பாத்தீங்களா, ஃபயர் டான்ஸ், அதுக்காக தான் எல்லாரும் கத்துனது. கரெக்டா நண்பர்களே? அப்படியா? ஓகே, விஷாலுக்காக ஒரு சத்தம் போடுங்க பாப்பா. விஷால் வந்தாரே வாழ வைக்கும் பூகிமி. அன்புக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க. ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப அன்போட இது பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு மனசு வலி இருக்கு. என்னாச்சு? சுத்தி உங்க கூட ஆடினாங்கல்ல, எல்லாரையும் பச்சுக்கு பச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிங்க. ஆமா, அந்த பாப்பா ரொம்ப நேரமா அண்ணாந்து வாய பொழந்துகிட்டு எழில எப்ப வருவாரு எழில எப்ப வருவாருன்னு காத்துக்கு நின்றுச்சு. அத மறந்துட்டீங்களா? வாங்க, அவங்க பேர் என்ன? உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி, ஹாய் உமா மகேஸ்வரி. தீந்துச்சா உமா மகேஸ்வரி? ரெண்டு நாளா தூங்கல பாப்பா. அப்படியா? இதுல என்னங்க, நம்மளுக்காக நம்ம வரோன்றதுக்காக நம்ம மக்கள் இவ்வளோ எனக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. இதுவே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கும் ஆசை தான் இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் கட்டி பிடிச்சி எல்லாருமே லவ் யூ சொல்லணும்ட்டு. பட் அதுக்கான டைம் கிடையாது இல்லையா? ஆனா வரும்போதே அவ்வளோ லவ் எனக்கு எல்லாருமே. ஸோ பண்ணலாமே. அது நான் வந்ததுல இருந்து கொடுத்துதான் இருக்கேன். என்னைக்கு
ஏங்க வீட்டில் ஹஸ்பண்ட் கொடுத்தப்ப இப்படி பிடிச்சிருக்கீங்க? உடனே இவங்க வேற அனுப்பிடுவாங்க, காலையிலேருந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு உமா கொடுத்தீங்க, அங்கே ஒரு பொண்ணு நிற்குது அதுக்கு உமா கொடுத்தீங்களான்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பாருங்க. அதனால சில் தான். எனிவேஸ் தேங்க்யூ விஷால். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப அன்பானவர், என்ன சொன்னாலும் மேடையில் வந்து கலக்கலாக பண்ணுவார், எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட நடந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதாவது பொது ஊடகங்கள். அதே மாதிரி தான் வந்தோடனே கலக்கலாக ஒரு ஆட்டம் போட்டீங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க நீங்கள் விஷால். ஆமாம், இதுதான் நம்ம இங்கே இப்போ வந்து இருக்கிற இதெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி இப்படி இருந்த ஒரு பையன்தான், நம்மளை மக்கள் தான் என்ன அப்படி ஆக்குனது. ஸோ அதனால் என்றைக்கும் இப்படி தான் இருப்பேன், என்றைக்குமே இதே தான். சரி, விஷாலுக்கு வந்து எழில்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கா இல்லை விஷால்னு கூப்பிட்றது பிடிச்சிருக்கா? சத்தம் கேக்குதா? அதேதான், கொடி பறக்குதா? ஆமா, நானும் ஒரு ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணிட்டேன்னா, என்ன எங்க போனாலும் எழில்ன்றாங்க, விஷால்னு யாருக்குமே தெரியவே மாட்டேங்குதுன்னு தான் நான் அந்த குக்கு வித்து கோமாலெலாம் போனேன். அதுக்குமா போராடி பார்த்தேன், எழில் தான் எல்லாரும் மைண்ட்ல இருக்கு, நம்மளும் எழிலாவே இருந்துருவோம், அதான் பெட்டர் அப்படின்னு. எழிலாவே இருந்துருட்டுமா? எழில் அவ்வளவுதான். சரி, எழில பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் இங்க மலேசியால வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மகன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. வரும்போதே நம்ம வீட்டு பிள்ளை எழில் வராரு அப்படின்னு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். எழில் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எழில் மலேசியாவுக்கு வந்தது எப்படி இருக்கு உணர்வு, அதை கொஞ்சம் சொல்லுங்க. எழில் மலேசியாவுக்கு வந்தது, நான் டு பி ஆனஸ்ட் நான் சொல்லிடுறேன், நான் மலேசியாவுக்கு இது வரைக்கும் ஒரு 6 வாட்டி வந்திருக்கேன். நான் வந்து லாஸ்ட்டாக லாக்டவுனுக்கு முன்னாடி கூட, பாக்யலட்சுமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மலேசியாவில் தான் இருந்தேன். மலேசியா வந்து எனக்கு ஒரு இன்னொரு 2வது வீடு மாதிரி தான் எனக்கு. ஆமாம், கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே இருக்க மக்கள் ஆகட்டும், இப்போ நான் எனக்கு ஃபேம் இருக்குது, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்றதெல்லாம் தாண்டி முன்னாடியிலேருந்தே ஒரு சக மனுஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், உனக்கு தெரியுதோ தெரியலையோ இங்கே வந்து அவ்வளோ இதாக இருக்க தமிழ் மக்கள் மட்டும்தான். இதை நான் வந்து ஒரு 5 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இது வந்து எனக்கு புதுசு கிடையாது, இந்த அஃபெக்ஷன் வந்து எனக்கு ஃபேக்காகவும் தெரில. நான் ஃபேமுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க எல்லோரும் என்கிட்ட இப்படி தான் இருந்தாங்க, இப்போ என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்குமா அதே பாசத்தோடு தான் இருக்காங்க. ஸோ எல்லையில் ஸோ ஹாப்பி பெனாங் மலேசியாவில் இருக்கிறது, அண்ட் உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். நான் எங்கள் ஊரில் நிறைய பேரை நிறைய வாட்டி பார்த்தாச்சு, ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து இங்கே இருக்கிற நம்மளோட மக்களை பார்க்குறதுன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. லிட்டரலாக இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், இல்லைனா ஸ்டேஜ் கிடச்சா நம்ம விளையாடுவோம், இன்றைக்கி கொஞ்சம் எனக்கே பயமாக இருக்குது. பின் பெடல் எடுத்தீங்க, நர்வஸாக இருக்குன்ட்டீங்க. அதான் நீங்கள் இருக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது மேடம். இல்லை ஏங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் ஆங்கர் இருக்கும் போது ஒரு நார்மல் விஜய் டிவி ஆங்கரு நான் அப்படி பேசுறது நல்லா இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் பேசலாங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு ஆங்கர் ஓரமாக போய் நிற்கிற அளவுக்கு போயிட்டீங்க. அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டவங்க எல்லாரையும் உட்கார வச்சிருக்கீங்க போல இருக்கு, நிக்கிற யாருமே கை சட்டி என்ன பண்றாங்க காலையில அவரு என்ன சொன்னாங்க
என்னமா தெரியல, நான் ஷோ முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சறேன். அவர் வந்தா தான் கேட்கணும். நாலு வாட்டி அதே யூஸ் பண்ணாரு. காடி வேணுமானோ அதே தான் யூஸ் பண்ணாரு. காடிக்குள்ள ஏறுங்கன்றதுக்கும் அதே தான் யூஸ் பண்ணாரு. நான் என்னடா இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கும் போல, ஒரு நாலஞ்சு வார்த்தைக்கு இதே சேர்க்கிறாங்களேன்னு யோசிச்சு. கவலையே படாதீங்க, நீங்க இங்க வந்து போகும்போது உங்களுக்கு நான் ஒரு புத்தகமே உங்ககிட்ட கொடுத்தேன். அக்கா நீங்க வந்ததுக்கு எனக்கு கவலை இல்லக்கா. இனிமே விஜய்டியோட டாப் மோஸ்ட் ஆங்கர் நான் கத்துக்கிறேன். சிஓ கிட்ட காசு வாங்கிக்கிறேன். கணக்கா இருப்பேன். எப்படிங்க ஒரு காஸ்ட்லி ஆங்கர் வச்சு எப்படி சுத்தினாலும். சரி எலில், நம்ம மக்களுக்காக என்ன சொல்லி காசப்படுறீங்க எலில்? ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நீங்க வந்தது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமை, ஒரு ரொம்ப சந்தோஷம். பாருங்க இவ்வளவு பேர் உங்க அன்புக்காக தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆமா இல்லையா? அவர் சத்தம் போடுங்க. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. நான் இன்றைக்கி மலேசியா வரேன் அப்படின்னோடனே நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் யூஸ்வலாக எல்லாத்தையுமே படிப்பேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரிப்ளை பண்ண முடியாது. நான் ஆக்சுவலி நிறைய மெசேஜ் வந்தோன்னா எல்லாரையுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தது. ஸோ ஹாப்பி. நான் மட்டும் இல்லைல்ல, எங்கள் டீமில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான். ரொம்ப நன்றி எலில். எலில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கட்டும். அப்புறமா எலில் இல்ல வீட்டுக்குலாம் போறாங்க, விட்டுருவோமா? இவ்வளவு தூரம் வந்து ஓய்வு எடுக்கட்டும், கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து பாக்கட்டும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தண்ணி எல்லாம் குடிச்சிக்கீங்க, ஏன்னா இங்க உங்களுக்கு அவ்வளவு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி எல்லாம் காட்டு. ஒரு இன்டர்நேஷனல் ஆங்கருக்கே நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ற பெருமை எனக்கு வந்துச்சு. எனிவேஸ் நம்ம எலில் கூட யாரு டான்ஸ் ஆட போறீங்க? ஏ இவ்வளவு பேர் வந்தா எப்படிங்க? பாவம் எலில் என்ன பண்ணுவாரு? சரியா, யாரெல்லாம் நடனம் ஆடணும் எழில் கூட அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ காத்துக்கிட்டே இருங்க. அடுத்து எழில் வந்து பட்டைய கலப்ப போறாரு. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நீங்க அவங்களுக்கு சாக் கொடுக்கல, எனக்கு தான் சாக் கொடுத்தீங்க. டான்ஸ் ஆடணும் அவ்வளவுதானே? இல்ல, அது மட்டும் இல்ல, டான்ஸ்ல பல விஷயங்கள் இருக்கு. எப்படி? அது இப்ப நாங்க சொல்ல மாட்டோம். சொல்லிட்டா அப்புறம் எப்படி? ஒரு பெரிய நன்றி எல்லாருக்குமே. ஒரு பெரிய அப்ளாஸ் அவங்களுக்கு கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் கலர்ஸ் ஆஃப் இந்தியா டீம். அண்ட் எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து அங்க பின்னாடி நம்ம சிஓ சத்யாக்கு பின்னாடி உட்காந்துருக்கவங்க நம்ம மலேசியா கலைஞர்கள். அவங்க வந்து கண்ணீரா அப்படின்ற திரைப்படத்தை வந்து வெளியாக்க போறாங்க திரையரங்குல. அவங்களுக்கும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிருங்க. கண்டிப்பா. ஓ, இங்க மலேசியன் மூவி? ஆமா, மலேசியன் திரைப்படம் 27 ஜூலை வந்து வெளியாகும். ஓ, 27th ஜூலை. ஓகே, கண்ணீராவா? ஆமா, கண்ணீரா. கண்ணீரா, ஓகே, சூப்பர் சூப்பர். லவ் சப்ஜெக்டா? வா, பார்த்தாலே தெரியுது அந்த டீம் வந்து லவ், எல்லாரும் வெறித்தனமா லவ் பண்றவங்க போல இருக்கு. இருந்தாலும் கண்ணீரா July 27th ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய பெரிய ஹிட் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் எங்க ஊர்ல அதை காட்டுவீங்களா? போட்டு காட்டுவீங்களா? நான் பாக்குறேன் படத்தை. ஓகேவா? ஓகே, லவ் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, ரொம்ப நன்றி எலில். கடைசியா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு? அவருக்கு என்ன காண்டோ உங்க மேல தெரியும். நீங்க பேசும்போது கரெக்டா பாசம் சொல்ல முடியாது. எங்க ஊர்ல அப்படி சொல்ல மாட்டோம். டிஜே வந்து பாட்டு போட்டானா, ஏன்டா நான் பேசுறது உனக்கு பிடிக்கலையா, நான் பேசும்போது கரெக்டா பாட்டு போடுறேன்னு கேட்டேன். மலேசியால வேற மாதிரி இருக்கு. ஆமா, வேற மாதிரி இல்ல. இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நீங்க பேசுனது ஓவரா இருக்கு, போதும், போய் இன்னும் அடுத்தது ஃபயர் வரும் வேணா பாருங்களேன். நடக்கும் இருந்துச்சு. அதனால அங்கே போனால் காசு கிடைக்கும், மந்த்லி அது ஒரு அமௌண்ட் வரும், காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டலாம் அப்படின்னு போனேன். அது போக போக காலேஜா மீடியாவான்னு காலேஜை ஃபுல்லாக பங்க் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த சைடாக போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்படியே போய் ஒரு ஏடியா ஒர்க் பண்ணேன். அடுத்தது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்ததுதான். இது இல்லைனாலும் என்ன இருப்பேன்னு தெரியாது. பட் இப்போ நான் ஆர்டிஸ்டாக எதுவுமே இல்லைன்னா கூட சினிமாக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருப்பேன், அவ்வளோதான். ஈவன் நான் ஒரு லைட் மேனாக இதை ஆர்கனைஸ் பண்ணுற ஒருத்தனா, இதை வேலைலாம் செய்கிற ஒருத்தனா இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சினிமாக்குள்ளே இருந்தால். உங்களுடைய இந்த எளிமை பேச்சுக்கும் எளிமை தோற்றத்துக்கும் நல்ல ஒரு நட்புறவான ஒரு மனிதர்ன்றதுனாலதான் இன்றைக்கு நீங்க உயர உயர போயிட்டு இருக்கீங்க. இன்னும் பெரிய இடத்திற்கு நீங்க போகணும், மணிமகன்களை சூட வேண்டும். உங்களுக்காக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் சார்பிலும் எங்களுடைய பினாங்க மக்களின் அன்பினாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு அன்பை எப்படி தெரிவிக்க போறீங்க? Thank you. I love you all. Thank you. Love you. ரொம்ப நன்றி எலில். Love you. Love you too.
இப்ப நீங்க போய் உட்காரலாம் எலி. Thank you so much. தண்ணி வேணும் கேளுங்க எலி, நாங்க குடுக்குறோம். கோலி சோடாவே கொடுப்போம். Thank you. அக்கா இன் டீடைலா சொல்றாங்க உங்களுக்கு ஒரு பெரிய கேத்தட்ரல் குத்தலாம். Thank you. ஒரு நம்ம உரிமை மேலத்துக்குமா வாங்க வாங்க. உரிமை மேல கலைஞர்களோட நம்ம உரிமை மேல கலைஞர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா. என்னம்மா வாசிக்கிறாங்க அப்படியே நாடி நரம்பலாம் அப்படியே புடைக்க அவ்வளவு அழகா கேட்டாலே கைகள் கால்கள் அப்படி தாளம் போடும் இல்லையா. அது பாருங்க எவ்வளவு அழகா அவ்வளவு பாசமா நட்புறவோடு பழகக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு அவரை இன்றைக்கு நம்ம சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாக இருக்கின்றது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு பலத்தை கைத்தட்டு. நன்றி எழில் பா. எழிலுக்கு ஒரு செண்டோல் பா. என்னையா சிரிக்கிறீங்க? நம்ம நாட்டு சாப்பாடு நாம தான் அறிமுகப்படுத்தணும். என்ன என்ன வேணும்? ஓகேப்பா செண்டோல். ஓகே எழில் செண்டோல் சாப்பிட்டுருக்கீங்களா இது வரைக்கும்? சாப்பிட்டது இல்லையா? என்ன சத்யா செண்டோல் சாப்பிட்டது இல்லையா? நம்ம சிஇஓ கிட்ட சொல்லுங்க எடுத்து அந்த அவருக்கு ஆளை அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லுவாரு.